ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சு ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சு நான் கோலம் போகிறேன், தண்ணி தெளிச்சுட்டு. எப்போவுமே வழக்கமுள்ள பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து சாணி தான் தெளிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சாணி இல்லை, மாடுங்க போய் தூரமாக போய் படுத்துக்குது. முன்னாடிலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே படுத்துக்கோம். இது ஏதோ சின்னமாக ஒரு கோலம் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். கோலம் நான் எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் போடுவேன். இந்த வீடியோ எடுக்கிறங்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு கோலமே வரல, ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன், போட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார எடுத்துகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்கு. சின்னதாக இது மேலே சின்னதாக என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இதழ் மாதிரி போட்டிருப்பேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தீஜிதா பாப்பா தூங்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் வச்சுருக்கேன், அதை வந்து அரைக்கணும். பாப்பா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொய் கொய் அம்மா என்ன குழம்பு போடுற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறத கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கூலியை கோலம் போட்டு முடிச்சிட்டேன், ஏதோ ஃபினிஷிங் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ என்னென்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே போனேன், எங்கள் பாப்பா என்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டை போட்டு திருவி திருவிக்கிட்டு இருந்தாங்க, திருவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு வேலையுமே பார்க்கல. கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாரி போய் கிடக்கு, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து மண்டே வந்து பாப்பாவை நான் ஸ்கூலில் அனுப்பணும். காலைல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கொஞ்சம் ஒரு தேவையான பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சாப்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் கேட்டுகிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்திங்கன்னா நீ காலைல சாதம் தான் செஞ்சேன், ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைலாம் ஆரம்பிக்கணும். அதுக்கு நடுவில் பாப்பா வேறு சிரித்து சிரித்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி டீ பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக, நாங்கள் எப்போவுமே பால் டீ குடிக்க மாட்டோம், வரட்டி தான் குடிப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஒரு மூணு டம்ளர் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு குட்டி ஸ்பூன் இருக்கும், அந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். வர டீ கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அப்படியே தொடச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஆயில் பசையாக இருந்தது. சண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளீன் பண்ணல, லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணேன். ஆனால் அழுக்கு அதில் நிறையவே இருந்தது, நிறையா இருந்துச்சு லைட்டாக அப்படியே. அப்போ காலையில் வந்து பாப்பா வந்து ஸ்கூல் வேறு அனுப்பணுமா, அந்த அவசரத்தில் என்னென்ன பண்ண முடியும், அந்த எட்டு மணிக்குள்ளே நான் வேலை கிச்சன் வேலையெல்லாம் முடிக்கணும். எட்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை கிளப்பணும். அதனால் அப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக என்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். மற்ற வேலையெல்லாம் வந்து நான் அப்புறம் பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிட்டு 9:30 அப்புறம் தான் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து டீயை குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டீ பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்க போகுது, இப்போ தான் போட்டிருக்கேன் எல்லாம், இனிமேல் தான் கொதிக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டு அது டீ கொதிக்கிற டயத்தில் அங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுத்த அடுப்பை பற்ற வச்சு நான் கொஞ்சம் பழைய குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணிக்கிட்டேன். பாப்பா நடுவில் கொஞ்சம் தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய குட்டி ஸ்பூனு, அதில் எடுத்து எடுத்து அவங்க அப்பாவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கலே நமக்கே சிரிப்பாக வருது. டெய்லி எங்கள் வீட்டில் தான் நடக்கும், ஏன்னா தீக்ஷிதா பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து தீக்ஷிதா வந்து அவங்க அப்பாவை அவங்க அப்பா பார்த்திங்கன்னா தீக்ஷிதாவை பாப்பா பாப்பான்னு கூப்பிடும்போது என்னை பாப்பான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ ரெடியாக வச்சு டீ வந்து இப்போ குடிச்சிக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். டீ பார்த்திங்கன்னா செம சூடாக இருக்குது, நான் வந்து சூடாக தான் குடிப்பேன். சூடாக குடித்தா வந்து என்னென்னா உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சிடுங்க. எனக்கு இப்போ ஏதாவது டைசஸ் சிரிக்காமல் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து சூடாக தான் வந்து வரட்டி போட்டு குடிப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா அது டக்குனு செரிச்சிரும். பால் டீ குடித்தா எனக்கு நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அடுத்து வந்து வயிறு பசிக்கவே பசிக்காது. என்னோடய ஒரு தாட் என்னென்னா பார்த்திங்கன்னா பால் டீ குடித்தா வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பால் டீ குடிக்க மாட்டேன், எப்போயா ஒரு டைம் குடிச்சுப்பேன். டீ வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு உலை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா அதுக்கு மூடி வந்து கழுவி வச்சாச்சு. நான் வந்து காலையில் வந்து சாதம் தான் வைப்பேன், எப்போயாவது ஒரு டைம் வந்து டிஃபன் வைப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மதியமும் சேர்த்து ரெண்டு வேலைக்கும் சமைச்சிருவேன், நைட்டு மட்டும் டிஃபன் போட்டுப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் காலைல வந்து சாதம் தான் வைப்பேன். 10 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸ் எடுப்போம் டெய்லியுமே, அதனால் வந்து எனக்கு மதிய சாப்பாடு சமைக்க கொஞ்சம் டைம் இருக்காது, அதனால் நான் காலையில் சேர்த்து வச்சுருவேன்.
இப்போ சாப்பாடு பெட்டி பார்த்தீங்கன்னா டீ ரெடி. நானும் மச்சானும் சேர்ந்து குடிக்க போகிறோம். எங்கே குடிப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து தோட்டம் கொடி குட்டி குட்டி தோட்டம் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கோம். ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்ருப்போம். எங்கள் கோழிங்கள்லாம் பின்னாடி தான் மேயும். சூப்பராக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இது பண்ணுவோம். ரெண்டு கோழியும் சண்டை போட்டுக்கும். அப்புறம் நாங்கள் போய் பின்னாடி உட்காந்துட்டாவே எங்களோட கோழி குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி போட சோறு போட தான் வந்துருக்கோம்னு சொல்லி எங்கள் பக்கத்துலேருந்து உட்காந்துவாங்க. இப்போ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்துகிட்டு இருந்தாங்க எங்கள் கூட. அங்கே பாருங்கள் நிற்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்களா அழகாக இருக்காங்க. தீக்ஷிதா பாப்பா பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஆனால் உள்ளே போகாமல் செடி அந்த காற்று சூப்பராக வரும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. அப்படி அங்கே உட்காந்து ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பா வந்து நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க. அது வேறு அவங்களுக்கு டீ வந்து ஆற்றி தான் கொடுக்கணுமா. நான் அதனால் கொஞ்சம் நான் ஃபஸ்ட் நான் குடிச்சிட்டு அப்புறம் தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். பாப்பா வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தூரமாக பார்த்தா ஒரு வெண்டைக்காய் ரெண்டு வெண்டைக்காய் இருந்தது. அதை போய் எப்படியே பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நிறையா வெண்டைக்காய் இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தோன்னே நிறையா வெண்டைக்காய் தெரியுது. அங்கே போகும்போதே எங்கள் பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ஒரு தக்காளி கன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி இருக்குது. அதை வந்து அந்த பொண்ணு தக்காளின்னு சொல்லாமல் குட்டி தேங்காய் குட்டி தேங்கான்னு சொல்லுவோம். அம்மா எனக்கு குட்டி தேங்காய் கொடுவே அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் போயிட்டு தக்காளி ஒரு தக்காளி கூட பறிக்கவே இல்லை. எல்லாமே எங்கள் பாப்பாவே பறித்து அதை வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் உள்ள வெண்டைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறையா வெண்டைக்காய் இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெய்லி கண்ணெல்லாம் கொஞ்சம் பார்வையிடுவேன். எப்படா ஒரு கண்ணை ஒவ்வொரு நாள் வளரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுலேருந்து நிறைய காய்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாகக்காய் இருக்குது. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. நெருக்கி பார்த்திங்கன்னா ஒரு 50 காய் காய்ச்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் காய்ச்சிட்டு இப்போ மறுபடியும் காய்க்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த செடியாக வெண்டைக்காய் செடி மேலெல்லாம் ஆடு கடிச்சிருச்சு. கீழே பார்த்திங்கன்னா நிறையா தலையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா நிறையா வெண்டைக்காய் சின்ன சின்ன வெண்டைக்காய் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தீக்ஷிதா பாப்பா வந்து எனக்கு குட்டி தேங்காய் வேணும் குட்டி தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னடா குட்டி தேங்காய் வேணும் குட்டி தேங்காய் வேணும்னு கேட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க குட்டி தேங்காய் மரங்க எதுவுமே இல்லைல்ல. ஆனால் வந்து அந்த தக்காளி மரத்தை தான் பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி தேங்காய் வேணும் எனக்கு குட்டி தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்களா, ஒரு தக்காளி பறிச்சிட்டேன், இவ்வளோ வெண்டைக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் நிறையா பறிச்சிட்டேன். அந்த வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபஸ்ட்டு நிறையா பறித்து அதை சாம்பார் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிக்கு அரிசி. அங்கே பாருங்களா கோழி அழகாக சாப்பிட்றாங்க. நாங்கள் போயிட்ட வெளியில் போனோன்னாவே அவ்வளோதான், எல்லா கோழியும் எங்கள் பக்கத்தில் வந்துடும். இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்குன்னு ஓடிடுறாங்க. அப்படியே பாருங்கள் எங்கே போய் வெளியிலே எங்கேயும் போய் போகவே முடியாது. வெளியில் போயிட்டு வந்தாலுமே வந்து பக்கத்தில் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் டீ வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தில் டீ ஆறிடுச்சு. அதை அவங்களுக்கு கொடுத்தா தான் குடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுவுமே நான் ரொம்ப ஆறி தான் கொடுக்குறேன். அதை வந்து அந்த பொண்ணு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் டீ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஆற்ற முடியாதுல, அதுக்காக நான் ஆற்றிடலாம் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து டீ எனக்கு வந்து சூடாக குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த பாப்பாவுக்கு நல்ல ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சுருவேன். அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆறிடும். அவங்க எடுத்துக்கிட்டு போய் பாருங்கள், என்னைய வீடியோ எடுப்பா என்னைய வீடியோ எடுப்பான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சுட்டு பாருங்கள் போயிட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவிட்டு அரிசி கழிஞ்சு ஓட காஞ்சிருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் அரிசி போடணும். டோர் வந்து வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுனால நான் முன்னாடியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் மச்சான் வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டோர் சாத்தவே இல்லை. அரிசி களைஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்து கோழிங்களுக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுருவேன். அதுக்கு முடியல பாப்பா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பூனு ஃபஸ்ட்டு குட்டி ஸ்பூனில் தண்ணி குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்பூனில் பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து கிச்சனில் உள்ள பைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை. அதனால பார்த்திங்கன்னா இங்கே டைனிங் ஹாலில் உள்ள பைப்பை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே. அதில் தண்ணி பிடிச்சிட்டு போய் அரிசி கலைஞ்சி நான் உலையில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சிருந்த நைட்டுக்கு வந்து தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் உளுந்தில் வந்து தோல் உளுந்து இல்லாமல் நார்மல் உளுந்தில் போட்டு எனக்கு தோசை கொஞ்சம் நல்லா வராத மாதிரி இருந்தது. அதனால் தோல் உளுந்து இந்த வாட்டி வாங்கி தோல் உளுந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா அப்படி ஊறினதுக்கப்புறம் அதை போட்டு கையால் நல்லா பிசைஞ்சோம்னா பார்த்திங்கங்களா அந்த தோல்லாம் அப்படியே நீட்டாக வந்துடும், ஒரு தோல் கூட இருக்காது. அதுக்கப்புறம் வந்து குழம்பு பழைய குழம்பு கொஞ்சம் இருந்தது, அது நான்வெஜ்ஜு, அதை வந்து நான் சூடு பண்ணிட்டு இருந்தேன். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்த எப்பவும் போல் மறுபடியும் வந்து அதை அரிக்கணும். அதில் நிறைய கல் இருந்துச்சு, ராமனை மறந்துட்டேன், அரிக்காமல் போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கல் இருக்கும். ஊர்லேருந்து எங்கள் கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான் அது.
அதனால் பார்த்தீங்கன்னா அதை நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு அரித்தேன். நல்லா பாருங்கள் இப்படி தான் அரிக்கிறது. எனக்கே ஃபஸ்ட்டு அரிக்க தெரியாது, அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்புறமா அந்த அரிச்சிக்கிட்டே இருக்கும், அதில் பாருங்கள் கல் வரும் பாருங்கள் அப்படி எவ்வளோ கல். எங்கள் ஊரில் உள்ள கல் பூரா அதில் தான் இருக்கும், அவ்வளோ கல் இருக்கும். அது கல் காமிக்கவே இல்லையே, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கல்லை. கல்லை அவங்க காமிக்கலை. அதுக்கப்புறம் கிரைண்டர் கழுவிட்டு உளுந்த போட்டு அரைச்சிக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நெஜ் வந்து நான்வெஜ் தர முடியாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டுக்க பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் நைட்டு வச்சுருந்தேன், அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து உரமோர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் தயிர், அடுத்த நாள் வந்து தயிர் ஊற்றுறதுக்காக நான் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுட்டு அடுத்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஊற்றி இப்போ மோர் கிண்டுவோம். மோர் கடையும், அதை யார் கடையுதுன்னா எங்கள் மச்சன் தான் கடையும். ஏன்னா வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கடையிலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், ரெண்டு கையும் குறைஞ்சிடலாம், ரெண்டு பக்கம் கையில் சதை வந்து அதிகமாக இருக்குன்னு. ஆனால் என்னால் அதை வந்து கடையவே முடியலை. எங்கள் மச்சான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கடைஞ்சி அதில் அந்த வெண்ணெய் வரும்ல, அது நல்லா நான் எடுப்பேன் லைட்டாக தான் இருக்கிற வர்ற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான வெண்ணெயாக எடுத்துருவாங்க. பார்த்துட்டே இருங்க இவ்வளோ ஸ்பீடாக. அதுக்கப்புறம் காமிப்பாங்க பாருங்கள் இதில் மிதப்பு, அந்த வெண்ணெய் வந்து அவ்வளோ நிறையா வரும் அதில். நான் வந்து மோர் கடைஞ்சேன்னா அதில் வந்து வெண்ணெயே வரவே வராது. அவங்க கடைஞ்சாங்கன்னா நல்லா நிறைய வெண்ணெய் வரும். என்ன இருக்குன்னு தெரியல, அவங்க விடாமல் கடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் அப்படி கடைய முடியாது. கொஞ்சம் நேரம் நான் கடைஞ்சிக்கிட்டு இருந்தாவே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கை ரொம்ப டயர்டாயிரும். அதனால் அவங்கள ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்து நல்லா கடைஞ்சிடுறாங்க. பாப்பா வந்து அதுக்கு பக்கத்தில் நீ என்னப்பா பண்ணுறேன் என் மேலே தெரிக்குது தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரிக்குதுன்னா தள்ளி போமா பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை ரொட்டீன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னடா இது பண்ணவே இல்லை, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க என்னென்னு தெரில. பாப்பா வந்து இப்போ வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மண்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் தான், யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடு பாருங்கள். சாப்பாடு ஊட்டும் போது சாப்பாடு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க. இவங்கள சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு பெரிய வேலையை முடிஞ்சிடும். இவங்கள மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் எனக்கு நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன், அவங்க நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூல், அரிசி மூட்டையிலேருந்து பிரித்த நூல் வந்து அப்படியே அருகாமல் இருக்குதுல்ல, அதை வந்து அப்படியே நூடுல்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சு எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் இன்றைக்காவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, இல்லைனா எப்போவுமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது, நடந்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. அந்த நூலை வந்து அளந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு திடீர்னு ரெண்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. யாரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து பசங்க, தீக்ஷிதாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஜீவிதான், ஒருத்தன் ஜீவன். ஸ்கூலுக்கு கிளம்பி முடிச்சாச்சு எடுத்து பாப்பா. கிளம்பிகிட்டு இருக்கும்போது தான் ஜீவிதா வந்து தான் லாஸ்ட்டாக இது பண்ணாளுங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும். இப்போ வண்டி வந்து ஷெட்டுக்குள்ளே இருக்குது. பாப்பா வாங்கிட்டு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு மச்சான் வண்டி எடுக்க போகுது. கதவு சாத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஜீவன் அதை ஜீவிதாவும் தீக்ஷிதாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பாய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே தான் இருப்பாளுங்க. இவளுக்கு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து வகுக்கிறது தான் எனக்கு நேரம் போயிடும். இன்றைக்கி தான் பாருங்கள் ரெண்டு பேரும் என்ன மாதிரி ஜாலியாக ஒன்றா தெரியிறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஜீவனும் ஜீவிதாவும் போயிட்டாங்க. வண்டியை பாருங்கள், எங்களோட புது வண்டி. நாங்கள் வண்டி எடுத்ததை வீடியோ போடலை. ஆமாம், அந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால அந்த வண்டி எடுத்துருக்கோம். பாப்பா வந்து இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டாங்க பாருங்கள். வண்டி ஸ்டாண்ட் எடுக்கலை, ஏதாவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு ஜாலியாக. நம்ம வண்டியில் பிடிச்சி ஏற்றக்கூடாது, அவங்களே தான் வண்டியில் உட்காந்துப்பாங்க. அதுதான் வண்டியில் முன்னாடி உட்காந்துப்பாங்க. பாய் பாய், see you மா, ஒரே ஸ்மைலிங் தான். பாய், அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. மார்னிங் விளாக் முடிஞ்சிருச்சு. எங்கள் சேவை கோழிங்க பாருங்கள் ரெண்டு வந்துட்டாங்க. இவங்க இவ்வளோ தான் மேய்வாங்க. கரெக்டாக 9 மணி 9:30 வரையும் தான் மேய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக போய் ஷெட்டுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க. ஈவினிங்காக 4 மணி 5 மணிக்கு தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துடுவாங்க. இவங்க எங்கள் ப்ரௌனி, வீட்டை விட்டு வெளியில் போகவே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.